திமுக அந்த வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதுல அக்கறை இல்லையா? இதுலதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்க சந்தேகம். எங்க போனாலும் போதை, எங்க போனாலும் கடத்தல். மொத இங்க உள்ள அரசாங்கம் அதை சரி செய்யட்டும். அவர் அந்த உள்நோக்கத்துல பேசல, நம்ம நாட்டின் சொத்து. ஏனென்றால் காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார், அவ்வளவுதான். பினராயி விஜயன் ராகுல் காந்தி கூட சண்டை போட்டிருக்கோம். பிரியங்கா காந்தி ஏன் பினராயி விஜயனை ஏன் கைது செய்யலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறையில ஒரு அமைச்சர், சிறையில ரெண்டு முதலமைச்சர்கள், வெளிநாடுக்கு ஓடி போன ஒரு தலைவர், இவர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் இந்தி கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்கள் தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் பிஜேபி ஏன் கிரவுண்ட் லெவலில் போய் அவங்க திமுக அதிமுக மாதிரி ஏன் வாக்காளர் பட்டியலத்தை சரிபார்க்காம இருக்கீங்க? பிஜேபிக்கு கிரவுண்ட் லெவலில் மெம்பர்ஷிப் கம்மியா இருக்கு. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியிலிருந்து அது பிஜேபி வாக்காளர்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இது வாக்காளர்கள் தான் நம்ம சொல்றோம். அப்ப திமுக அந்த வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதுல அக்கறை இல்லையா? இதுலதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் முதலமைச்சர், வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்க சந்தேகம். ஏனென்றால் பார்த்து ஏனென்றால் நான் போட்டியிட்ட 199 201 202 தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம், எங்க உரிமையை விடவே மாட்டோம். நாங்கள் உரிமை எல்லோரும் பறித்து கொண்டிருக்கிறார்கள், மாநில உரிமையை நாங்கள் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள், மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க வந்து உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை. நாளைக்கு மக்களை இங்கே ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன். ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? உள்நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்னென்ன மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை சரி செய்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் சொல்ற டி நகர்ல ஏற்கனவே கவுன்சிலர்ல ஓட்டு போட்டவர்கள் 6 மாதத்திற்குள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வெரிஃபை பண்ண லிஸ்ட் அது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க ஏன் சும்மா இருக்கிறதை வைத்தே நீங்கள் தான் இதில் காரணமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. உரிமையை மீட்டெடுக்கிறோம், ஒருவரின் உரிமை பறிக்கப்பட்டால் கூட அது தவறுதானே? கூட்டணி கட்சிகளில் இருந்து முதலமைச்சர்ல இருந்து ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? அப்பனா இது வேண்டுமென்றே நடத்தப்பட்டது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் வெற்றி பெறதான் போறோம், நான் உட்பட நிச்சயமாக வெற்றி பெற போகிறோம், எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மக்களின் உரிமை பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? மக்களின் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கு குரல் கொடுத்தால் தோல்வி பயம் என்று சொன்னால் அதற்கு நீங்க தான் தோல்வி பயத்துல இப்ப அமுக்கமா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். மறுபடியும் இதே கேள்விதான், மக்களின் உரிமை பறிக்கப்பட்ட போது, ஒருவரின் உரிமை கூட பறிக்கப்படும் போது ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள்? ஸ்டாலின் மட்டும் இல்ல, அவரு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மௌனமா இருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? வேண்டும் என்றே இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இல்ல இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க ஒரு தேசிய சக்தியாக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம கொண்டு வரப்போகிறோம். ஆனா அவர் அது சகோதரர் தினகரன் அவர்கள் சொல்வதை போல வேறு தேசிய சக்திகள் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது, நல்லது அவர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சில இயக்கங்கள் ஒன்றாக இருந்திருக்கலாம். அது வாய்ப்பு இருக்கிறது, தமிழகத்தை இதை மாதிரி நடந்திருக்கிறது இதற்கு முன்னாலேயே. மத்திய அரசு
மத்திய அரசுக்கு இணையாக சம்பளம் வேணும்னு சொல்லி டாக்டர்ஸ் கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். டாக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும். உயர்கல்வி படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பல அழுத்தங்கள் தமிழகத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் இபிடி கொடுக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேரடி பண பரிவர்த்தனை மக்களுக்கு இருக்கணும்னு சொல்லும்போது அதை எல்லாரும் சொன்னாங்க. 2 நாட்களாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? கஞ்சாக்கு அடிதடி, அதே மாதிரி ரேஷன் அரிசிக்கு அடிதடி. அது என்ன தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கு? அரசியல்லையும் அடிதடி, அரிசிக்கும் அடிதடினா என்ன அர்த்தம்? அதில் அரிசியை வாங்கி பாலிஷ் பண்ணி அதை மாவாக்கி அதை கடத்தல் செய்கிறாங்க. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டு, அதே மாதிரி சாதிக்குள்ளே இருந்தாலும் அவர் என்ன சாதிக்கணும்னு நினச்சாலும் அது சாதிச்சிட்டாரு. நீங்கள் பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் போதை மருந்துகளால் சண்டை சச்சரவு, பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கண்ணகி நகர்னு ஒரு இடம் இருக்குது, நான் போட்டி போட்ட தென்சென்னையில் ஒரு போதை ஆசாமி காவலர்களை அவர் அச்சுறுத்துகிறார். அது என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? எங்கே போனாலும் போதை, எங்கே போனாலும் கடத்தல். மொத இங்கே உள்ள அரசாங்கம் அதை சரி செய்யட்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் எப்போ பார்த்தாலும் மோடி அவர்களை நாங்கள் விமர்சனம் செய்வேன் என்று சொல்வது சரியல்ல என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாரும் இப்போ வெளிநாடுக்கு ஒருத்தர் போயிருக்காரு, என்ன டிஸ்டர்பன்ஸில் வெளிநாடு போயிட்டாரு? அவர் டிஸ்டர்ப்னா நாங்கள் காலத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காருங்க. மற்றவர்கள் தான் மென்டலி டிஸ்டர்ப்டு, அவர் ஒன்றும் இல்லை. அதனால் அவரே தெளிவாக இருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் நம் சிறுபான்மையினர் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன்னு சொல்லும்போது ஏன் அது காதில் விழமாட்டேன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார். அவரை பொறுத்து கொள்ளாத வேணால் மற்றபடி கலங்கி போயிருக்கலாம் என்பது எனக்கு இல்லை. நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேனே, அவர் அந்த உள்நோக்கத்தில் பேசலை. நம்ம நாட்டின் சொத்து ஏனென்றால் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார், அவ்வளவுதான். அவரோட கருத்தை அவர் சொல்லலை. இது ஏற்கனவே காங்கிரஸின் பின்புலம் அப்படி இருக்கிறது. வாக்கு வங்கிக்காக அவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள் என்பதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறாரே தவிர வேற என்ன. ஆமா, அந்த அந்த அளவுக்கு தான் அவங்களோட இருக்கு. அதாவது ஜெயில ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. பினராயி விஜயன் ராகுல் காந்தி கூட சண்டை போட்டுட்டு, பிரியங்கா காந்தி ஏன் பினராயி விஜயனை ஏன் கைது செய்யலன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று, இங்கே உள்ள ஒரு அமைச்சரே சிறையில் இருக்காரு, துறையில்லாத அமைச்சர். அவருக்கு என்ன துறைன்னு அவரால் சிறைத்துறை கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆக ஒரு சிறையில் ஒரு அமைச்சர், சிறையில் ரெண்டு முதலமைச்சர்கள், வெளிநாடுக்கு ஓடி போன ஒரு தலைவர், இவர்களை வைத்து கொண்டு இவர்கள் இந்தி கூட்டணி என்று பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள். ஸ்டாலின் வடநாட்டுக்கு போன ஒருவேளை ஹிந்தி எதிர்ப்பு, சனாதனம், இதெல்லாம் அவங்களோட சனாதனம்னு எழுத உடனே ஏற்றத்தாழ்வு. என்னோட ட்விட்டரில் கூட என்னை கடுமையாக விமர்சிக்கிறேன். தயவு செய்து நான் திருப்பி சொல்கிறேன், எங்களைப் போல வேற்றுமையை களைந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் உங்கள் கட்சியில் உங்கள் வாரிசுகளை தவிர வேறு யாராவது வந்துவிட முடியுமா? மறுபடியும் நான் ஒரு சவால் விடுகிறேன். இன்னைக்கு உதயநிதிக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் மற்ற தொண்டர்களுக்கோ கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ கிடைக்கிறதா என்பதுதான். அந்த உரிமையை மறுக்கப்படுகிறது, அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. யார் வேணாலும் தொண்டராக மாறலாம், யார் வேணாலும் தலைவராகலாம், யார் வேணாலும் ஆளுநராகலாம், உரிமையான அரசியல்வாதி ஆகலாம். அதனால ஏற்றத்தாழ்வுகள் மறுபடியும் திருப்பியும் அதே கேள்விதான். ஸ்டாலின் ஏன் இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? இதுல என்ன ஏற்றத்தாழ்வு? அதனால நீங்க தான் தோல்வி அடைந்த கூட்டணி. அதை இப்பொழுதே ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு வெளியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வீடியோல விஷயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சது சாப்பிட முடியாது, நம்மளோட நிலத்தெல்லாம் புடுங்குறாங்க, நாம நினைச்ச மொழியை பேச முடியாது. எங்க அப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த ஒரு மொழி படிக்க முடியும்னா தன்னோட வீட்டு குழந்தைகள், பணக்கார வீட்டு குழந்தைகள் ஒரு மொழி படிக்கலாம், ஆனால் ஏழை குழந்தைகளுக்கு கிடையாது.
நீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீட் யார் கொண்டு வந்தது? முத கையெழுத்து உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போட்டா தலையெழுத்து எப்படி இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க. நன்றி நன்றி நன்றி. மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். நாங்களும் சகோதரர் விஜயகாந்த் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறோம். அதனால தயவு செய்து அந்த அன்பையும் அந்த மரியாதையும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.